அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். கேக்குதா உங்களுக்கு? ஸ்டூடண்ட்ஸ் சத்தமா சொல்லணும். கேக்குதா? கேக்கலங்களா? இன்று ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மற்றும் மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா இயக்கம் இந்த இயக்கத்தின் கீழே முழு சுகாதார தமிழகம் முன்னோடி தமிழகம் உருவாகும் இந்த ஒரு நோக்கத்துடன் தூய்மையே சேவை இந்த ஒரு இயக்கத்தில் 15/9/2017 முதல் 2/10/2017 வரை மகாத்மா காந்தியுடைய ஜெயந்தி வரைக்கும் நம்ம அனைவரும் நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தூய்மை செய்வதற்கு அனைவருடைய சேவையை நம்ம வந்து வழங்க வேண்டும். தூய்மையே சேவை இந்த இயக்கத்தில் மாணவராகிய நீங்கள் அனைத்து பணியாளர்கள் பொதுமக்கள் இந்த இயக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்ற பட்சத்தில் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திட்டே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளில் அனைத்து பொது இடங்கள் வந்து கிளீன் பண்றது சுத்தம் செய்வதும் அனைத்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் அனைத்து சுத்தம் செய்வதும் கழிப்பிடம் கழிப்பறைகள் கட்டுவதற்காக நம்மளுடைய சேவை தருவதும் சாலிட் மற்றும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு ஏரியால நம்ம நம்மளுடைய சேவையை வழங்கிட்டு இந்த ஏரியாவை முழுச வந்து தூய்மை செய்வதற்காக அனைவரும் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துகள். அவ்வளவு சின்ன வயசுலேயே நீங்க நம்ம நாட்டுக்காக ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா இயக்கத்தினுக்காக முழு சுகாதார தமிழகத்துக்காக நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே ஒரு லீவ் நாள் அன்னைக்கு இங்க வந்து உங்களுடைய சேவையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துகள். இப்போ நம்ம அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். நான் வாசிக்கிறேன், என் முன்னாடி நீங்க வாசிக்க மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் மகாத்மா காந்தி பிறந்த நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள தூய்மையே சேவை இயக்கத்தில் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து அதன் மூலம் சுத்தமான சுகாதாரமான புதிய பாரதத்தை உருவாக்க உறுதிமொழிகிறோம். வீடுகள், பள்ளிகள், கல்லூரிகள், சுகாதார நிலையங்கள் சுந்தர் வங்கி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், நீர்நிலைகள் செயல்படுத்துவோம் என்றும் உறுதியேற்போம். தூய்மையே சேவை. நன்றி, வணக்கம்.